வீடியோ ஸ்டார்ட் பண்ற முன்னாடி உங்களில் யாருக்காவது காலேஜ் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் சரி ப்ரோ, எனக்கு வந்து லோ ஃபீஸில் காலேஜ் கிடைக்கணும், நான் லோ மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன் பட் பெஸ்ட்டு காலேஜ் கிடைக்கணும், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜ் ஒரு நல்ல காலேஜாக சொல்லுங்க ப்ரோ, இந்த மாதிரி எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். கீழே ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது வகுப்பினுடைய ரிசல்ட் வந்து வெளிவிட்டாங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 9:30 தான் ரிசல்ட் வெளிவர மாதிரி இருந்துச்சு, பட் இன்றைக்கி ரிசல்ட் வர்றதே பார்த்தீங்கன்னா 10:10 ஆயிடுச்சு ரிசல்ட் வர்றதுக்கே, சரிங்களா? ஸோ இதில் எந்தெந்த பாடத்தில் எத்தனை மாணவர்கள் வந்து சென்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மாணவர்கள் வந்து சென்டம் போட்டிருக்காங்க, அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 15 மாணவர்கள் சென்டம் போட்டிருக்காங்க. இங்கிலீஷை படித்த அளவுக்கு கூட தமிழை படிக்கலையாடா, சரி ஓகே. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 812 மாணவர்கள் சென்டம் போட்டிருக்காங்க. இந்த பயாலஜி குரூப்லேயே பார்த்தீங்கன்னா, பயோமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தாங்க அல்டிமேட்டு, 3909 மாணவர்கள் வந்து சென்டம் போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 1494 மாணவர்கள், பாட்னியை பொறுத்த வரைக்கும் 340 மாணவர்கள், அண்ட் அதே மாதிரியே ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 154 மாணவர்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஜியாகிராஃபி, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட் வந்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்ல முடியாதனால ஒரே வீடியோவில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு PDF லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.